Vanakkam and hi, Say Swag viewers. This is Dr. Nithya Ramachandran from Haircare Multispeciality Clinic, Kalvarpet, Chennai. I am an obstetrician and gynecologist. So, innikku nama paakapora topic vandu about vaginal discharge, adhaavadhu vellapadudhal. Idhu vandu almost ella ladies ku irukkira common ana problem. So, vaginal discharge or vellapadudhal ingirudhu normala abnormala ingirudhu first paathirala nama. Ella ladies ku vaginal discharge irukkum. அதாவது நீங்கள் புபர்ட்டி வயசுக்கு வந்ததுலேருந்து மெனபாஸ் மெனபாஸ்க்கு அப்புறம் கூட சில பேர்த்துக்கு இருக்கலாம். மெனபாஸ்க்கு அப்புறம் யூஸ்வலாக கம்மியாயிடும். இந்த வெள்ளப்படுறது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு ஓவியுலேஷன். அதாவது ஒரு ஒரு பீரியட்ஸ் அப்போது நமக்கு ஒரு ஒரு எக்கு வெளியில் வரும். ஸோ இந்த எக்கு வெளியில் வரப்போ அது வந்து அந்த வெஜைனல் டிஸ்சார்ஜை, அதாவது அந்த வெள்ளப்படுறது வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி லைட்டாக, அதாவது ஸ்டிக்கியாக இருக்கும் டிஸ்சார்ஜ். நம்ம எல்லோரும் அதை பார்த்துருப்போம். இது வந்து எவ்வளோ இருக்கலாம், எப்போ இது அப்நார்மல் பாருங்கள். நீங்கள் உட்காரும்போது உங்கள் ட்ரெஸ்ஸு ஸ்டெயின் ஆகலைன்னா இட் இஸ் குவைட் நார்மல். இந்த டிஸ்சார்ஜ் எல்லாருக்குமே இருக்கும். இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுங்கிறது அவசியம் இல்லை. எப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகணுன்னா, இந்த டிஸ்சார்ஜ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இருக்குன்னா இட் இஸ் ஸ்டெயினிங் யோர் க்ளோத்ஸ். அதாவது நீங்கள் ஒரு சேரில் உட்காந்து உங்கள் எந்திருக்கும் போது நமக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். ஐயோ, ட்ரெஸ்ஸில் ஸ்டெயின் இருக்கா, இப்போ பீரியட்ஸ் இருக்கிறப்போ எப்படி கேர்ள்ஸ் எல்லாம் நமக்கு ஸ்டெயின் இருக்கான்னு வரி பண்ணுவோம். அந்த மாதிரி இஃப் யூ ஆர் ஹேவிங் இட், இட் இஸ் நாட் நார்மல். தட் இஸ் ஒன் திங். இன்னொன்று, இந்த டிஸ்சார்ஜ்னால உங்களுக்கு இச்சிங், அதாவது ரொம்ப அரிப்பு இருந்தால் உங்கள் ப்ரைவேட் பார்ட்ஸில், இட் இஸ் அப்நார்மல். இன்னொரு விஷயம், இந்த டிஸ்சார்ஜ் வந்து வேறு ஏதாவது கலரில் வர ஆரம்பிச்சிருதுன்னா, அதாவது இட் கேன் டேர்ன் இன் டு ரெட்டாக இருக்கலாம், சில டைம் க்ரீன் ஆகலாம் இந்த டிஸ்சார்ஜு, இல்லாட்டி இந்த தயிர் மாதிரி கர்டி கர்டி ஒயிட்ன்னு சொல்லுவோம் அது, அந்த மாதிரி வந்தால் இட் இஸ் அப்நார்மல். அண்ட் ஒன் மோர் திங், இந்த டிஸ்சார்ஜ் ஒயிட் டிஸ்சார்ஜ், அதாவது நார்மல் வெள்ளப்படுறது வந்து இட் இஸ் பியோர் ஒயிட் கலரில் இருக்கும் அண்ட் ஸ்மெல் இருக்காது. பட் இந்த அப்நார்மல்னு நம்ம சொல்லும்போது இட் வில் ஸ்மெல், அது உங்களுக்கே தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட போயே ஆகணும். இப்போது டாக்டர்கிட்ட போனால் என்ன அடுத்த ஸ்டெப் என்னது? அடுத்த ஸ்டெப், டாக்டர் உங்களை எக்ஸாமின் பண்ணிவிட்டு, அதாவது இன்டர்னல் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் டிஸ்சார்ஜ் குட் பி இன்ஃபெக்ஷன். அதாவது நம்ம பாடியில் நம்ம யூட்ரஸ் ஓவரீஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருந்ததுன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் இஸ் த ஒன் ஆஃப் த சிம்டம். ஸோ இதை வந்து நம்ம ஏன் கியூர் பண்ணணும்? ஒன் திங், இட் கேன் லீட் டு லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ். அதாவது சில டைம் யூட்ரஸ் ஓவரிஸ் டியூப்ஸ் இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னா, உங்களுக்கு இஃப் யூ ஆர் இந்த 20 to 30 ஏஜ் குரூப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி ஆகிறது கூட கஷ்டமாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ யூ ஹாவ் டு கெட் ட்ரீட்டட். சம்டைம்ஸ் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஜாஸ்தி ஆகிறதுனால உங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்கும். அதாவது சில லேடிஸ் வந்து கிளினிக் வருவாங்க, இந்த மாதிரி டாக்டர் எனக்கு எப்பயுமே பெயின் இருக்குது, பீரியட்ஸ் இருக்கோ பீரியட்ஸ் இல்லையோ எனக்கு பெயின் இருக்குது, வெள்ளையும் ஜாஸ்தி படுது. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து இட் இஸ் அது வந்து உடம்பு நமக்கு சொல்லுது தட் தெர் இஸ் அன் இன்ஃபெக்ஷன் இன் த பாடி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இதை வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் கேன் பி அசோசியேட்டட் வித் திஸ். ஸோ இந்த வெள்ளப்படுறது வந்து இட் கேன் பி அ சைன் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இது ஒன்று. சப்போஸ் உங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை, வெறும் வெள்ளப்படுது, பட் டெய்லியுமே இருக்கு, வேற ஸ்மெல் இல்லை, இச்சிங் இல்லைன்னா நீங்க வரி பண்ண வேண்டாம். ஸ்மெல்லி ஒயிட் டிஸ்சார்ஜ், அதாவது ரொம்ப ஸ்மெல்லா இருக்கு வெஜைனல் டிஸ்சார்ஜ், அப்போ என்ன பண்ணலாம்? சி, ஒயிட் டிஸ்சார்ஜ் நார்மலா வெள்ளப்படுறதுல எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. பட் அப்படி உங்களுக்கு ஸ்மெல்லி டிஸ்சார்ஜ் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் உள்ளுறுப்புகளில், அதாவது யூட்ரஸ்லேயோ இல்லை வெஜைனா ஆர் டியூப்ஸ், அதில் கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷனை நம்ம கியூர் பண்ணணும். இதுக்காக நீங்கள் சோப்ஸ் ஆர் சென்டட் சோப் ஆர் மார்க்கெட்டில் இருக்கிற வாஷஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக பர்மனண்ட் ரெமெடி கிடையாது. இது மேபி ஃபார் அ டைம் பீயிங் நீங்கள் அந்த நேரத்தில் அந்த ஸ்மெல் போயிடலாம். பட் நீங்கள் உள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷனை கியூர் பண்ணிக்கிட்டால் தான் இதுலேருந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ரிலீஃப் கிடைக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஓவியுலேஷனோட சைனான்னு கேட்குறீங்க. அதாவது ஓவியுலேஷன் வந்து யூஸ்வலாக 14th நாள் நடக்கும். அதாவது ஆன் த 14th டே ரெகுலர் சைக்கிள்ஸாக இருந்ததுன்னா, சில பெண்களுக்கு இப்போ 28 டே ஆர் 35 டே சைக்கிள் வந்து நார்மல். ஸோ அப்போ 14th டேயில் ஓவியுலேஷன் எதிர்பார்க்கலாம், 14th to 16th டே. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், அதாவது நீங்கள் நம்ம மூக்கு சளின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம இது வந்து ஒரு ஃபெனாமினன், இது வந்து ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்னால ஆகுது. பட் உங்களுக்கு ஓவியுலேஷனுக்கு அப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்குது உடம்பில், ஸோ எக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். இது வந்து இந்த யூட்ரஸ், இதோட மெயின் எய்ம் வந்து யூட்ரஸை
வரப்போகிற குழந்தைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் ஹார்மோன் இஸ் மேட் ஃபார். பட் அந்த தருணங்களில் நமக்கு பாடியில் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது, அதாவது வைட் டிஸ்சார்ஜ் வந்து திக்காக ஆரம்பிக்கும். ஸோ தட் அன்னெசரி பாக்டீரியா வந்து உள்ளே வரக்கூடாது. ஸோ த வைட் டிஸ்சார்ஜ் பிகம்ஸ் திக். ஸோ இது வந்து ஓவியுலேஷனுக்கான ஒரு சைன், பட் இது மாத்திரமே ஒரு சைன் கிடையாது. தட் இஸ் வாட் ஐ விட் லைக் டு டெல். அப்புறம் பீரியட்ஸ் டைமில், ஓவியுலேஷன் டைமில் பெயின் இருக்கலாமா? சில பெண்களுக்கு ஓவியுலேஷன் வரும்போது கண்டிப்பாக தேர் கேன் பி பெயின். அதாவது இந்த 14th to 16th day வந்து பெயின் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அண்ட் தேர் வில் பி வைட் டிஸ்சார்ஜ். இது வந்து கண்டிப்பாக ஒரு நார்மலாக நம்ம பெண்களில் பார்க்கலாம். வைட் டிஸ்சார்ஜ் இருக்கிறப்போ பேண்டி லைனர்ஸ் நிறைய ஆஃபீஸ் கோயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இது வந்து யூஸ் பண்ணலாமா? சி, பேண்டி லைனர் வந்து உங்களுக்கு ஒரு சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் தான். அதாவது வைட் டிஸ்சார்ஜ் இருக்குது, அதனால் நான் பேண்டி லைனர்ஸ் வச்சுக்கிறேன். பட் இது எதனால் நிறைய வைட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டரை பார்த்து அதுக்கு அடிக்குவேட் எக்ஸாமினேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ பேண்டி லைனர் வந்து உங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணாது, நீங்கள் வந்து ஓன்லி டிலே பண்ணிகிட்டே போகிறீங்க ப்ராப்ளமை, அவ்வளோதான். பேண்டி லைனர்ஸ் எப்போல்லாம் யூஸ் பண்ணலான்னா, இப்போ சில பேர்த்துக்கு பீரியட்ஸ் வந்து 6 days, 7 days இருக்கும், அந்த 8th day, 9th day சும்மா ஸ்பாட்டிங் ஒரு லைட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் தாராளமாக பேண்டி லைனர்ஸ் ஆப்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வைட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ப்ளீஸ் கோ டு அ டாக்டர் அண்ட் அதை ட்ரீட் பண்ணிக்கிறது பெட்டர். நம்ம வெஜைனல் வாஷஸ் ஆர் இன்டிமேட் வாஷஸ்லாம் இருக்குது ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் இப்போ மார்க்கெட்டில். ஸோ அதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணலாமா பிஹெச் ஆஃப் த வெஜனா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு? சி, ஆக்சுவலி ஸ்பீக்கிங், உங்கள் வெஜைனல் வாஷஸ் எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. அப்புறம் ஹைலி சென்டட் சோப்ஸ் ஆர் பபிள் பாத்ஸ் இதெல்லாம் உங்கள் ப்ரைவேட் ஏரியா வாஷ் பண்ணுறதுக்கு யூ டோன்ட் நீட். வெறும் நார்மலான வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணால் போதும். திஸ் இஸ் வாட் இஸ் நெசசரி. வேறு வெஜைனல் பிஹெச்சில் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு குட் பாக்டீரியா உடம்பில் இருக்குது, விச் வி கால் இட் அஸ் லாக்டோபெசில்லை. அது வந்து நிறையவே இருக்குது, எஸ்பெஷலி பெண்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக வெஜைனல் ஏரியாவில் இருக்குது. நீங்கள் அதிகமாக சோப்பு ஆர் சென்டட் சோப்ஸ் எஸ்பெஷலி, இல்லை நீங்கள் ஒரு ஸ்விம்மிங் பூல் போகிறீங்க ஆர் யுர் கோயிங் டு அ ரிசார்ட் பாத் டப்ல, இஃப் யூஆர் யூஸிங் அ பபிள் பாத், இதெல்லாம் பண்ணும்போது அந்த நல்ல பாக்டீரியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷெட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த மாதிரி தருணங்களில் இட் இஸ் தேர் இஸ் அ சான்ஸ் நீங்கள் இன்ஃபெக்ஷன் கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வெஜைனல் வாஷஸ் எந்த விதமான வாஷஸுமே தேவையில்லை, நார்மல் வாட்டர் இஸ் மோர் தென் என் அஃப். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு டவுட்ஸ் ஒரு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.